செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணா. ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை தலைமை தபால் நிலையம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் மத்திய அரசு மூலம் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பட்ஜெட் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக இருப்பதாகவும் விவசாயிகள் மற்றும் சாமானிய மக்களுக்கு மிகுந்த பாதகமாக அமைந்து இருப்பதாக தெரிவித்து பட்ஜெட் தாக்குதல் நகலினை தீயிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் போது ஆளும் மோடி தலைமையிலான அரசு செய்துள்ள பட்ஜெட் தாக்கல் மூலம் கார்ப்பரேட் பெரும் முதலாளிகளுக்கு சாதகமாக பட்ஜெட் தாக்கல் ஆகவே அமைந்திருப்பதாகவும் 1,00,000 கோடிக்கு மேல் உணர்வு தானியங்கள் மீது மானியம் நிறுத்தப்பட்டு இருப்பதாகவும் 50,000 கோடி ரூபாய்க்கு மேல் உரம் மானியங்கள் குறைக்கப்பட்டு இருப்பதாகவும் 30,000 கோடி ரூபாய்க்கு மேல் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட தொகையானது தற்பொழுது குறைக்கப்பட்டு இருப்பதாகவும் இதன் காரணமாக விவசாயிகள் மற்றும் சிறு குறு தொழிலாளர்கள் முதல் மானிய மக்கள் வரை பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி வருவதாக தெரிவித்து போராட்டத்தில் பல்வேறு கோஷங்கள் எழுப்பினர். மேலும் இந்த போராட்டத்தின் இறுதியாக மத்திய அரசால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பட்ஜெட் நகலினை எரித்தவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனே தகவல் அறிந்து வந்த ராணிப்பேட்டை போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நபர்களை கலைந்து செல்லும்படி தெரிவித்தனர். விவி செய்திகளுக்காக விஜயன் மற்றும் பாஸ்கர்.